அனைவருக்கும் வணக்கம். புத்தகறிமுகத்தின் மூன்றாவது நாள். முதல் நாள் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், நம்ம வந்துக்கிட்டு தமிழகத்தில் சாதி உருவாக்கம் சமூக மாற்றம்ன்ற புத்தகத்தை நம்ம வந்து அறிமுகப்படுத்தணும் முதல் நாளில். இரண்டாவது நாள் பார்த்திங்க, அதோடு சேர்த்து நம்ம பார்த்திங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா ஏழு தலைமுறைகளை பற்றி நம்ம அறிமுகப்படுத்தணும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா புறநானூரில் வந்துட்டு இருக்கிற தமிழ் குடிகளை பற்றி என்ன சொல்கிறாங்கன்ற விஷயத்தை நம்ம முதல் நாள் அறிமுகப்படுத்தணும். இரண்டாவது நாள் பார்த்திங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா தென்னிந்தியாவை பற்றிய வெளிநாட்டருடைய பயண குறிப்புகள் நம்ம அறிமுகப்படுத்தணும். மூன்றாவது நாள் இன்று நாம் அறிமுகப்படுத்தியிருக்கிறது முக்குளத்தூர் சரித்திரம். முக்குளத்தூர் சரித்திரத்தை நம்ம ஆய்வுக்கு எடுத்துக்கிட்டோம். எதற்காக ஆய்வுக்கு எடுத்தோம்னா, முக்குளத்தூர் என்பவர் யார்னு நீங்கள் பார்த்துங்க அப்படின்னு சொன்னால், கள்ளர் மறவர் கம்மடியார். தென்தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய சக்தியாக விளங்குகின்ற, தற்போது ஆண்டப்புறம்பெர்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற முக்கியமான சக்திகள் கள்ளர் மறவர் அகமுடியார். ஸோ கள்ளர் மறவர் அகமுடியார் என்பவர்கள் தமிழ் குடிகள். இவர்களுடைய வரலாறு தெரிந்தால்தான் ஆதி தமிழர்னா யாரு இந்த அப்படின்ற விஷயமே நமக்கு தெரிய வரும். இப்போ நீங்கள் ஆதி தமிழர்ன்ற புத்தகத்தை நான் எதற்காக எழுதினேன்ற விஷயத்தை இந்த இடத்துல நான் உங்ககிட்ட சொல்ல விரும்புகின்றேன். எதற்காக சொல்ல விரும்புகிறேன்னா, இதற்கு முன்பு நான் ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி நான் லைவ் ஆரம்பிக்கும் போது அந்த லைவ் வந்து நான் பாதி நிறுத்தினேன். ஏன்னா மேதகு தலைவர் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் லைவில் வந்திருக்காங்கன்னு சொல்லி தம்பிக்கு சொன்னேன். நான் அது கவனிக்கலை நான். ஏன்னா இப்போ நம்ம தற்போது நான் இருக்கின்ற பகுதியில் வந்துக்கிட்டு அந்த வெளிச்சம்பிகளில் வந்துக்கிட்டு பாடல்கள் அந்த நிமிஷத்தில் வந்ததுனால நான் மேதகு தலைவரை நேரில் வந்து எனக்கு தெரியாததுக்கு முதல்ல பகிரங்கமாக நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றேன். நாங்கள் அத்தனை பேருமே வந்துட்டு மேதகு தலைவர் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவன் என்ன நினைக்கின்றாரோ அதை செய்கின்ற காரியமாக ஆயுதமாக தான் நாங்கள் இருக்கின்றோம். எங்களுக்கு என்று தனித்து சிந்தனை கிடையாது. நீங்கள் கேட்கலாம், சரி சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலைன்னு சொல்லி மேதகு தலைவர் சொல்கிறாரு, நீங்கள் அப்புறம் ஒரு சாதி இப்போ தூக்கி பிடிச்சிக்கிட்டீங்களே எந்த வகையில் சிறன்னு கேட்கலாம். பறையர் என்பவர்கள் சாதி கிடையாது. பறையர் என்பவர்கள் ஆதி தமிழர்கள், பழங்குடிகள். புறநானூரிலே பாடப்பட்ட பழங்குடிகள் பறையர் என்பவர்கள், பழங்குடிகள் பறையர் என்பவர்கள் ஒரு பேர் இனம். பறையர் என்பவர்கள் இன்று சாதியாக அரசியல்வாதிகளால் மாற்றப்பட்டிருக்கின்றார்கள். அது பூமியில் தெரியணும் அப்படின்றதுக்காக தான் நம்முடைய ஆதித்தமிழர் புத்தகத்தையும் நம்ம எழுதியிருக்கிறோம். நாம இதற்கு முன்பு வந்த லைவில் பார்த்திங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், திருச்சி பெல் நிறுவனத்தில் வேலை செய்கின்ற அண்ணன் சாமித்துறை சந்திரசேகர் அவர்கள் ஒரு விஷயத்தை வந்துட்டு பதிவு செஞ்சுருப்பாங்க. என்ன பதிவு கேள்விப்பட்டாங்கன்னா, தொல்குடி வரலாறு என்பது பறையருடைய வரலாறு கிடையாது. தொல்குடி வரலாறு நீங்கள் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் தமிழருடைய வரலாறு நீங்கள் பார்க்கணும்னு சொல்லி என்ன சொன்னாங்க. பறையர்கள் நீங்கள் பார்த்துங்க அப்படின்னு சொன்னால் பறையருடைய பேராக ஆதி திராவிடர்கள்னு இன்றைக்கி வழங்கிட்டு வருது. ஆதி திராவிடர் என்பதே கூட பார்த்திங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் புரிதல் அங்கே தான் பிரச்சனையே உருவாது. திராவிடர்கள் என்பவர்கள் யாருன்னா, தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் நாளும் பேசுகிறவங்க திராவிடர்கள். தமிழை மட்டுமே தாய்மொழியாக கொண்டவர்கள் பறையர்கள். அதே மாதிரி பறையர்களில் ஒரு சிலர் பார்த்திங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் கர்நாடகாவில் இருக்காங்க, அவங்கள கோழிய பறையர்னுவாங்க. கேரளாவில் ஒரு சில பறையர்கள் இருக்கிறாங்க. ஆனால் பறையருடைய பூர்வ பறையர்கள் யார் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதி தமிழர்கள், ஆதி திராவிடர்கள் கிடையாது, ஆதி தமிழர்கள் தான் பறையர்கள். ஆகவே தமிழர்களுடைய வரலாறு நீங்கள் பார்த்துட்டுனா பறையர்களுடைய வரலாறை தவிர்த்து விட்டு தமிழருடைய வரலாறை பேசவே நீங்கள் முடியாது. அப்போ நீங்கள் தமிழருடைய வரலாறை நீங்கள் தெரிஞ்சுக்கணும், ஆதி தமிழருடைய வரலாறை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால், இன்று இருக்கின்ற அத்தனை தமிழ் சாதிகளுடைய வரலாறு நம்ம ஆய்வு செய்தால் மட்டுமே தமிழுடைய வரலாறு வந்து நம்ம பறையருடைய வரலாறு நம்ம வந்துட்டு வெளி உலகத்திற்கு கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு நான் ஆயிரக்கணக்கான புத்தகங்களை படிச்சிருக்கிறேன்னா, நூற்றுக்கணக்கான பயணங்கள் போயிருக்கிறேன். 32 மாவட்டத்திற்கு நேரில் போய் பல நாட்கள் தங்கியிருந்தான் ஆய்வுப்பினுடைய ஆதித்தமிழர் புத்தகம் வெளியிட்டிருக்கின்றேன். தற்போது அமேசான் ஃப்ளிப்கார்ட் போன்ற பெரு ஆன்லைன் வியாபாரங்களிடம் ஹிக்கின் பாதாம்ஸ், டிஸ்கவரி புக் பேலஸ் போன்ற பெரிய பெரிய புத்தக நிறுவனங்கள்லேயும் அந்த புத்தகங்களை வைப்பதற்கு நம்ம கையெழுத்து பண்ணிருக்கிறோம். அமேசான் நிறுவனம் ஆதித்தமிழர் புத்தகத்தை வெளியிட்டு ஒரே நாளில் வந்துட்டு அவங்க வந்துக்கிட்டு மறுபடியும் அன்ன விளைவல் சொல்லிருக்கிறாங்க. இன்னொரு 200 நாட்கள் புத்தகம் வந்து ஆகவே தயவுசெய்து வாங்கி படியுங்கள். சரி, நம்ம இன்று வரவுகின்ற முக்குளத்தூர் சரித்திரத்தை நம்ம பார்ப்போம். இந்த முக்குளத்தூர் சரித்திரமானது யாரால் எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், வரலாறு ஒரு இனத்திற்கு வரலாறு என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. வரலாறு தன்னுடைய வரலாறு தெரியாத இனத்திற்கான எதிர்காலம் என்பது மிகப்பெரிய கேள்விக்குரிய. ஆக கள்ளர் மறவர் அகமுடியார் என சொல்லப்படுகின்ற அந்த தமிழ் பெருங்குடி பெருங்குடிகளுடைய அந்த வரலாறை அந்த சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் எழுதியிருக்கிறாங்க. கள்ளர் சரித்திரத்தை நாமு வேங்கடசாமி நாட்டார் என்பவர் எழுதியிருக்கிறார். நாமு வேங்கடசாமி நாட்டார் என்பவர் கள்ளர் சரித்திரத்தை எழுதியிருக்கிறார். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா, மறவர் சரித்திரத்தை விஎஸ் குழந்தை வேலுசாமி, விஎஸ் ஆசீர்வாத உடையார் தேவான்னு சொல்லி ரெண்டு பேர் சேர்ந்து எழுதியிருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா, அகமுடையார் வரலாறை ஆண்டியப்ப தேவர் என்பவர் எழுதியிருக்கிறாரு.
பாருங்க, கள்ளர் சரித்திரத்தை யார் எழுதியிருக்காங்கன்னா நாமு வேங்கடசாமி நட்டார் எழுதியிருக்கிறாங்க. மறவர் சரித்திரத்தை யார் எழுதியிருக்காங்கன்னா வி எஸ் குழந்தை வேலுசாமி மற்றும் வி எஸ் ஆசீர்வாத உடையார் தேவர் எழுதியிருக்கிறாங்க. அகமுடையார் வரலாறு யார் எழுதியிருக்காங்கன்னா ஆண்டியப்ப தேவர் எழுதியிருக்கிறாரு. இந்த மூணு பேர் எழுதுனதையுமே தொகுத்து காவியா பதிப்பகம் புத்தகமாக வெளியிட்டிருக்கிறது முக்குளத்தோர் சரித்திரம்ன்ற பேரில். எப்போ வெளியிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் கடந்த 2007 இடம் காவியா பதிப்பகம் வெளியிட்டிருக்குது. இன்றிலிருந்து 13 வருடத்திற்கு முன்பாக காவியா பதிப்பகம் வெளியிட்டிருக்குது. இந்த புத்தகம் இந்த இவர்கள் எப்போ எழுதினாங்கன்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் கள்ளர் சரித்திரத்தை எப்போ எழுதினாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இது ஒரு 50 வருடத்திற்கு முன்பு எழுதப்பட்ட அந்த புத்தகங்கள் யார் யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் கள்ளர் சரித்திரத்தை நாமு வேங்கடசாமி நாட்டார், மறவர் சரித்திரத்தை வி எஸ் குழந்தை வேலுசாமி வி எஸ் ஆசீர்வாத உடையார் தேவர் எழுதியிருக்கிறாங்க. அகமுடையார் வரலாறு யார் எழுதியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டியப்ப தேவர் எழுதியிருக்கிறாங்க. இந்த மூணு பேர் எழுதுனதை தொகுத்து காவியா பதிப்பகம் புத்தகமாக வெளியிட்டிருக்கு. முக்குளத்தோர் சரித்திரம்னு சொல்லிட்டேன். இந்த புத்தகத்தை ஆதித்தமிழர் வரலாறு புத்தகத்தில் நான் எதற்காக கோட் பண்ணியிருக்கிறேன், ஆவணப்படுத்தியிருக்கிறேன், இதில் இருக்கின்ற மேற்கோள் எதற்கு காட்டிருக்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த புத்தகத்தில் பறையருக்கும் மறவருக்குமான உறவை, பறையருக்கும் கள்ளருக்குமான உறவை, பறையருக்கும் அகமுடையோருக்குமான உறவை இந்த புத்தகத்தில் 50 வருடத்திற்கு முன்பாக எழுதி விட்டார்கள். இதை இமயவரம் என்று சொல்லலை. அண்ணன் வந்துக்கிட்டு சொல்கிறாங்க, அண்ணன் யார் சொல்கிறாங்க, சாமித்துறை சந்திரசேகர் சொல்கிறாங்க, தமிழர் வரலாறு வேறு பறையர் வரலாறு வேறுன்னு சொல்கிறேன். அப்படி இல்லைன்னா பறையர் என்பவர்கள் சாதி கிடையாத பழையர், பறையர் என்பவர்கள் பெரும் குடிகள். ஏற்கனவே நான் நேற்று சொல்லியிருக்கிறேன், புறநானூரில் அழகாக சொல்லியிருக்கிறாங்க. புறநானூரில் என்ன சொல்கிறாங்கன்னா 335வது பாடலில் புறநானூரில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், நான் மறுபடியும் சொல்கிறேன், நான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், இந்த உலகத்தில் மிக மிக புறநானூறு எழுதப்பட்ட காலகட்டத்தில் மிகச்சிறந்தவைகளாக அவர்கள் கருதியது பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், உணவில் அவங்க கருதுனது எதுன்னா, கருங்கள் வருகே வரகே இருங்கதிர் திணையே சிறுகுடி கொள்ளே பொறுகிலர் அவரையோடு இந்நான்களது உணவும் இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க புறநானூரில் அப்படின்னு சொல்லி சொன்னால், கொல்லு அவரை திணை வரகு, இது நான்கு தான் மிகச்சிறந்த உணவுன்னு சொல்லி சொல்கிறாங்க புறநானூறு காலகட்டத்தில். இன்னைக்கு உலகம் அதை ஒத்துக்குச்சு. இன்னைக்கு உலகத்தில் மிகச்சிறந்த உணவாக நீ எதை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், கொல்லு அவரை வரகு திணை தான் மிகச்சிறந்த உணவு உணவுகள்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்துட்டு உலகம் பார்த்துட்டு இருக்குது. அதே பாடலில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், துடியன் பானன் பறையன் கடம்மன் இன் நான்கல்லது குடியில்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க. எப்போ இந்த புறநானூறு எழுதப்பட்ட காலகட்டத்தில், புறநானூறு எழுதப்பட்ட காலகட்டத்தில் 335வது பாடலில் மாங்குடி கிளார் என்கின்ற புலவர் எழுதுகிறார். என்ன எழுதுறாரு அப்படின்னு சொல்லி சொன்னால், சிறுகொடி கருங்கல் விறகு வரகு இருங்கதிர் திணையே சிறுகொடி கொள்ளே பெருங்கிலர் அவரையோடு இந்நான்கல்லாது உணவும் இல்லை, துடியன் பானன் பறையன் கடமன் என்ற நான்கு இல்லாது குடியும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படி மிகப்பெரிய ஒரு குடி பறையர் என்பவர்கள், சாதி கிடையாத பறையர் என்பவர்கள், ஆதி தமிழ் பெருங்குடி, இது பறையர் என்பவர்கள் ஒரு பேரினம். இந்த பறையர் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், தமிழ்நாட்டில் இருக்கின்ற அத்தனை சாதிகளுமே இந்த பறையருடைய ஏதோ ஒரு வகையில் உறவாதான் ஒரு காலத்தில் இருந்திருக்காங்க. பின்னிட்டு காலம் மாற மாற தான் இவர்களுக்கான வேற்றுமைகளை அன்றிருந்த அரசர்களாகட்டும் அன்றிருந்த அந்த பிராமணர்களாகட்டும் இன்று வந்த அரசியல்வாதிகள் வரைக்கும் இவர்களை பிரித்து வச்சிருக்கிறாங்க. பறையரையும் மற்ற சாதிகளையும் தமிழ் சாதிகளையும் பிரித்து வச்சிருக்கிறாங்க. நம்மளுடைய கடமை என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், யாரும் சண்டையிட்டு பறையருடைய மேன்மையை நிறுவுவதை விட பறையரை பற்றி மற்ற அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்க, மற்ற சாதியை சேர்ந்த வரலாற்றிலே என்ன சொல்கிறாங்கன்னு தேடி நம்ம வெளி உலகத்திற்கு கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால், பறையரும் மற்ற சாதியை சேர்ந்தவர்களும் மிகவும் ஒற்றுமையாக இருப்பதற்கு மிக மிக உதவியாக இருக்கும், இன்றைக்கி இருக்கிற சாதி பிரச்சனை தீந்துரும்னு சொல்லிட்டு தான் பல நாட்களை தூக்கம் துளைத்து நான் இந்த வரலாறை, ஆதித்தமிழர் வரலாறு என்கின்ற இந்த புத்தகத்தை எழுதியிருக்கின்றேன். என்னுடைய மறைக்கப்பட்ட பறையர் வரலாறு புத்தகத்தம் வந்துட்டு மேன்மை எழுதியிருப்பேன். நீங்கள் ஆதித்தமிழர் வரலாறுல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி மறையருக்கும் மற்ற தமிழ் சாதிகளுக்கும் நம்மான உடவை பற்றி பேசியிருப்பேன். பறையர் ஏன் ஆதித்தமிழர் நம்ம சொல்லணும், மற்ற சாதிகளுக்கெல்லாம் முதன்மையானவர்கள் பறையர்கள், மேலானவர்கள் கிட முதன்மையானவர்களுக்கும் வேற, ஓர்த்தாய் பிள்ளைகளாக ஒரு காலத்தில் இருந்தாங்க அப்படின்னு சொல்லணும். நான் சொல்லலை, முக்குளத்தூர் சரித்திரத்தை சொல்கிறாங்க. இதற்கிடையில் தோழர்கள் நம்ம பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டை பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு என்று சொன்னால், தமிழுடைய பாரம்பரியம் என்று சொன்னால் ஜல்லிக்கட்டு. அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டை பற்றி நம்ம அனைவருக்குமே தெரியும். அந்த அலங்காநல்லூரில் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டை ஆரம்பிப்பதற்கு முன்பு அலங்காநல்லூரில் இருக்கின்ற முனியாண்டி கோயிலிலே பூஜை பண்ணுவாங்க. இன்றைக்கி இருக்குது முனியாண்டி கோயில், இன்றைக்கி இருக்குது. மாற்றான் வீட்டு தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டு என விளக்கும் இம் இனமான பேரரசியருக்கு வணக்கம் முனியாண்டி சொல்கிறார் நன்றி.
இல்லை மாற்றான் தோட்டம் இல்லை, பறையர் வீரல்ல மறவர் வீரல்ல, பறையர் வீரல்ல கள்ளர் வீரல்ல, பறையர் வீரல்ல அகமுடையார்கள் எல்லாம் உறவுகள் அப்படின்னு நான் சொல்ல, 50 வருடத்துக்கு முன்பாகவே முக்குளத்தோர் சரித்திரத்தில் அவர்களுடைய மூதாதையர் சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. இதை நம்ம விளக்கணும், அவர்கள்ட்ட சொல்லணும். நம்முடைய நண்பர் திருமாரஞ்சி அடிக்கடி சொல்லுவார், நம்ம மதுரை சேர்ந்த திருமாரஞ்சி அடிக்கடி சொல்லுவார், பறையருடைய மறவருடைய கல்லருடைய அகமுடையாருடைய கோயில்கள் பல கோயில்கள் இன்றும் பூசாரியாக பறையர்கள் தான் இருக்கின்றார்கள். பறையருக்கும் மறவருக்குமான உறவு என்பது தொன்மையானது, பறையருக்கும் கல்லருக்கும் உறவுமான உறவு என்பது தொன்மையானது, பறையருக்கும் அகமுடியாருக்குமான உறவு என்பது மிக மிக தொன்மையானதுன்னு சொல்லிட்டு திருமாரஞ்சி அடிக்கடி சொல்லுவார். அதையே தான் நானும் வலியுறுத்துகின்றேன். யாரும் மாற்றார்கள் கிடையாது. தமிழ் சாதிகள் அத்தனையும் ஒரு காலத்தில் ஒன்றாய் வாழ்ந்திருந்த வரலாறு என்பது உண்டு. அந்த வரலாறு தேடிப்பிடித்தான் நான் எழுதியிருக்கின்ற ஆதித்தமிழர்ல சொல்லியிருக்கிறேன் நான். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், நம்ம மறுபடியும் வருவோம் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில். தமிழர் பாரம்பரியம் என்று சொன்னால் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டை நம்ம பெருமையாக சொல்லுவோம். அலங்காநல்லூரிலே இன்னைக்கு நீங்கள் ஜல்லிக்கட்டு நடக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால், அலங்காநல்லூரை சேர்ந்த முனியாண்டியம்மன் கோயிலில் வந்து பூசாரி, முனியாண்டி கோயிலில் வந்துக்கிட்டு பூசாரி பூசாரி பண்ணுவார். யார் பூசாரின்னா, அலங்காநல்லூரில் முனியாண்டி கோயில் பூசாரி ஒரு பறையர். நான் நேர்லேயே போயிருந்த அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு நடக்கும்போது 3 நாட்கள் நான் அங்கே அலங்காநல்லூரில் போய் நேரில் தங்கியிருந்த ஆய்வு செய்து நான் முகநூலில் கூட போட்டிருந்தேன். நான் அந்த அலங்காநல்லூரில் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், நீங்கள் ஜல்லிக்கட்டு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பறையர் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பூசாரி முனியாண்டி கோயிலில் பூஜை பண்ணி அந்த நீரை எடுத்துகிட்டு வந்து முதல் காலைக்கு நெற்றியில் வைத்து விடுவார்கள். அப்படி பறையர் முதல் நீரை வச்ச பின்னாடி தான் ஜல்லிக்கட்டை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இதுதான் கடந்த கால பாரம்பரியம். ஆக பறையரை அந்தளவுக்கு அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் அந்தளவுக்கு மிக மிக முக்கியமானவர்களாக மிக மிக உறவாக நடத்திக்கிட்டு இருக்காங்க அலங்காநல்லூரில். இல்லை இப்போ சில சில மாற்றங்கள் அங்கே வர ஆரம்பிச்சிருக்குது, அதெல்லாம் மாறணும். மறவருக்கும் கல்லருக்கும் பறையருக்குமான உறவு உலகத்திற்கு தெரிஞ்சுன்றதுக்காக தான் என்னுடைய ஆதித்தமிழர் புத்தகத்தில் வந்துட்டு அழகாக அதை நான் சொல்லியிருக்கிறேன். நான் நீங்கள் தயவு செய்து ஆதித்தமிழர் வரலாறு என்கின்ற புத்தகத்தை வாங்கி படியுங்கள். அமேசானில் வெளியிட்டிருக்கிறாங்க. அமேசானில் இந்த நோசன் ப்ரைஸ்ன்ற பப்ளிஷர்ஸ் வந்து அமேசானில் வெளியிட்டிருக்கிறாங்க. ஃப்ளிப்கார்ட்டில் இன்னொரு 2 நாட்களில் வரப்போகிறது. சென்னைக்கு போகிறவங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஹிக்கின் பாத்தாம்ஸ் டிஸ்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெருநிறுவனங்கள்னு சொல்லி சொல்லுவாங்க. நம்முடைய மக்கள் வந்துக்கிட்டு போய் அங்கே போய் பார்க்கவே முடியாதிருந்த ஒரு காலகட்டம் போய் இன்று பறையருடைய வரலாறு இன்றைக்கி வந்துக்கிட்டு அங்கே எடுத்து வச்சிருக்கிறாங்க. சரி நம்ம வருவிட்டு நம்ம ஆக நீ அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டில் பறையருக்கும் மற்றவர்களுக்குமான பறையருக்கும் மறவருக்கும் பறவருக்கும் பறையருக்கும் கள்ளருக்கும் பறையருக்கும் நீங்கள் அகமுடியாருக்குமான வரலாறு அந்த உறவை வந்து இன்றைக்கி நீங்கள் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் போய் பார்க்கலாம். அப்படி இருக்கும்போது யா பறையரும் மற்ற அவர்களும் முக்குளத்தோரும் ஏன் எதிரிகள் மாறி பார்க்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், அரசியல்வாதிகள் தங்களுடைய சதியால் செய்த வேலை அது. அரசியல்வாதிகள் தங்களுடைய சதியால் செய்த வேலை அது. நீங்கள் பார்த்துக்க அப்படின்னு சொல்லி சொன்னால், பறையருக்கும் அந்த முக்குளத்தோருக்குமான அந்த உறவை பாழ்படுத்தியிருக்காங்க, நாசம் பண்ணியிருக்கிறாங்க. இதை நாம் சீர் செய்ய வேண்டிய கடமை நம்ம அனைவருக்குமே இருக்குது. எப்படி நம்ம அதை சீர் செய்யணும்னு சொல்லி சொன்னால், முக்குளத்தோர் சரித்திரத்தை தயவு செஞ்சு அங்கே இருக்கின்ற முக்குளத்தோர் தலைவரிடம் கொண்டு போய் சேர்த்துங்க. முக்குளத்தோர் சரித்திரத்தை அவருடைய தலைவர்கள் யார் எழுதினாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், காவியா பதிப்பகம் 2007 வெளியிட்டிருக்குது. இந்த முக்குளத்தோர் சரித்திரத்தை இந்த முக்குளத்தோர் சரித்திரத்தில் வந்துட்டு காவியா பதிப்பகம் 2007 வெளியிட்டிருக்கிறாங்க. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், நான் சொல்கிறேன், பறையரும் அகமுடியாரும் எந்தளவுக்கு நெருக்கமாக இருக்கிறவங்க, பறையரும் கள்ளரும் எந்தளவுக்கு நெருக்கமாக இருக்கிறவங்க, பறையரும் மறவரும் எந்தளவுக்கு நெருக்கமாக இருக்கிறவங்க அப்படின்ற விஷயம் கூட இந்த 2007 வெளிவந்த காவியா பதிப்பகம் வெளியிட்ட இந்த முக்குளத்தோர் சரித்திரத்தில் இருக்கு. தயவு செய்து வாய்ப்பு இருப்பவர்கள் முக்குளத்தோர் சரித்திரம் காவியா பதிப்பகம் வெளியிட்டு இந்த முக்குளத்தோர் சரித்திரத்தை வாங்கி படியுங்கள். இந்த புத்தகத்தை நான் தேடி படிக்கிறதுக்கு 10 போனோம். நான் இந்த புத்தகத்தை தேடி பிடிப்பதற்காக மட்டும் 10 நடத்தின புத்தக எக்ஸிபிஷனுக்கு போனேன், ஈரோட்டுக்கு போனேன், சேலத்தில் பார்த்து நான் சென்னைக்கு போனேன், கோவைக்கு போனேன், இப்படி 10 போய் வேலூர் புத்தக எக்ஸிபிஷனுக்கு போனேன், இப்படி 10 போய் தான் இந்த புத்தகத்தை என்னால் கண்டுபிடிக்க முடிஞ்சு. இந்த ஒரு புத்தகத்தை நான் பெறுவதற்காக 10 நடந்த புக் எக்ஸிபிஷனுக்கு போய் தான் இந்த புத்தகத்தை முக்குளத்தோர் சரித்திரத்தை என்னால் பெற முடிஞ்சிச்சு. இந்த புத்தகத்தில் என்ன சொல்லியிருக்கிறாங்க, நான் இந்த புத்தகத்தில் என்ன சொல்லியிருக்கிறேன், இந்த புத்தகத்தை தயவு செய்து அனைவரும் வாங்கி பாருங்கள். ஒவ்வொரு பறையரும் வாங்கி பாருங்கள், ஒவ்வொரு முக்குளத்தோரும் வாங்கி படியுங்கள். அந்த முக்குளத்தோர் சரித்திரத்தை யார் எழுதுனாங்க, அந்த முக்குளத்தோர் சரித்திரத்தை நீங்கள் பார்த்துங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், முக்குளத்தோர் 3 கள்ளர் மறவர் அகம்படியார். கள்ளர் சரித்திரத்தை நாமு வேங்கடசாமி நாட்டார் எழுதியிருக்கிறாரு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், மறவர் சரித்திரத்தில் யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், விஎஸ் குழந்தை வேலுசாமி மற்றும் விஎஸ் ஆசீர்வாத உடையார் தேவர் வந்து மறவர் சரித்திரத்தை எழுதியிருக்கிறாங்க. அகமுடையார் வரலாறு யார் எழுதியிருக்காங்கன்னா, ஆண்டியப்ப தேவர் எழுதியிருக்கிறாங்க. இந்த 3 எழுதின ஆண்டியப்ப தேவர் அகமுடையார் வரலாறையும் மறவர் சரித்திரத்தை விஎஸ் குழந்தை வேலுசாமி என்கின்ற விஎஸ் மற்றும் விஎஸ் ஆசீர்வாத உடையார் தேவரும் கள்ளர் சரித்திரத்தை நாமு வேங்கடசாமி நாட்டாரும் எழுதியிருக்கிறாங்க. இந்த 3 எழுதினதையும்
தொகுத்து முக்குளத்தோர் சரித்திரம் சொல்லி அகமுடியார் முக்குளத்தோர் சரித்திரம் சொல்லி காவியா இந்த பக்கம் மல்லிட்டு இருக்குது. ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதனுமாங்க. இதில் என்ன சொல்லியிருக்கிறாங்க, பறையருக்கு மற்றவர்களுக்குமான உறவை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி ஒரு சில விஷயங்கள் மட்டும் உங்கள் முன்னாடி வைக்கிறேன் நான். மீதி விஷயங்களை நீங்கள் நான் எழுதியே வெளியிட்டிருக்கின்ற ஆதி தமிழர் புத்தகத்தை வாங்கி படியுங்கள். அப்போ உங்களுக்கு தெரியும் பறையர்களை ஏன் மற்ற தமிழ் சாதிகளுக்கு மூதாதையரை நான் சொல்கிறேன், நான் ஏன் ஆதி தமிழர்னு சொல்லி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஆதி தமிழர் புத்தகத்தில் தெளிவாக வெளியிட்டிருக்கிறேன் நான். இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பக்கம் 267 என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் பக்கம் 267 1059 முன்னால் இருந்த சேதுபதிகள் தான் பொறையர்கள். இந்த பொறையர்களே நாளையில மறுவி பறையர்கள்னு மாறி இருக்குன்னு சொல்லி ஒரு வழக்கு உண்டு. 1059 முன்னால் இருந்த சேதுபதிகள், சேதுபதினா யாரு, மறவர்கள், இவர்களை தான் பொறையர்னு சொல்லி சொல்லுவாங்க. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா பக்கம் 243 இதெல்லாம் ஒரு முக்கியமான விஷயம் இல்லை. என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா கிமு 3000 முதல் 2000 ஆண்டுகள் வரை, அதான் இன்னையிலேருந்து 5000 வருடத்திற்கு முன்பு தமிழ்நாட்டில் யார் யார் வாழ்ந்தார்கள் சொல்லி யார் எழுதியிருக்காருன்னு சொல்லி சொன்னால் அகமுடையார் வரலாறு எழுதிய ஆண்டியப்பத்தை அவர் எழுதியிருக்கின்றார். இமயோரம்மன் எழுதலை, இமயோரம்மன் எழுதலை, இமயோரம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அண்ணன் தொல் திருமாவளவன் எழுதலை, எங்களுடைய மூதாதியர் வந்து அட்டமலை சீனிவாசனும் அயோத்திதாச பண்டிதரும் எழுதலை. அண்ணன் எம்எம்சி சேகர் அவர்கள் சூப்பர்னு சொல்கிற மிக்க நன்றி. நான் உங்களுடைய வாரிசுகள் சரியாக உங்களுடைய பணியை செய்வோன்ற நம்பிக்கை இருக்குதுன்னா உங்களுடைய நம்பிக்கை நான் கண்டிப்பாக பண்ணுவோம். நம்ம ஆண்டியப்பத்தை அவர் என்ன எழுதியிருக்காருன்னு பாருங்கள், இமயோரம் எழுதலை தயவு செஞ்சு பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னால் அகமுடையோர் வரலாறை எழுதி ஆண்டியப்பத்தை அவர் சொல்கிறாரு. அகமுடையார் வரலாறை எழுதிய ஆண்டியப்பத்தை அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா 2007 இந்த புத்தகம் வெளிவந்துருச்சு. இந்த புத்தகமானது 2007 காவியா பதிப்பகம் முக்குளத்தோர் சரித்திரம் வெளியிட்டு இந்த முக்குளத்தோர் சரித்திரமானது கடந்த முதல் December 2007 வெளிவந்திருக்கிறாங்க. அதில் என்ன சொல்லிருக்கிறாங்க, அகமுடையோர் வரலாறு எழுதின ஆண்டியப்பத்தேவர் பக்கம் 243 என்ன எழுத சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னால் கிமு 3000 முதல் 2000, அதாவது இன்றிலிருந்து 5000 இடத்திற்கு முன்பு, இப்போ கிபி 2000 5000 இடத்திற்கு முன்பு என்ன வாழ்ந்தவங்க, கிமி 3000 முதல் 2000 ஆண்டுகள் வரையும் தமிழகத்தில் குடியேறியவர்கள் யார், தமிழகத்தில் வாழ்ந்தவர்கள் யார் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கிறார் அப்படின்னா யார் சொல்லியிருக்காங்க, ஆண்டியப்பத்தை அவர் எழுதி சொல்லியிருக்கிறார். இமயவரமன் சொல்லலை, அயோத்திதாச பண்டிதர் சொல்லலை, ரட்டமலை சீனிவாசன் சொல்லலை, பாபா சாஹேப் அண்ணன் அம்பேத்கர் சொல்லலை, எழுச்சி தமிழர் அண்ணன் தொல் திருமாவளவன் சொல்லலை. சொன்னது யார்னா ஆண்டி அகமுடையார் வரலாறை உலகிற்கு கொடுத்த ஆண்டியப்பத்தை அவர் சொல்லியிருக்கிறாரு. ஒரு தேவராக இருக்கிற ஆண்டியப்பத்தை, அகமுடையார் வரலாறு எழுதிய ஆண்டியப்பத்தை அவர் என்ன சொல்லுகிறார்னா கிமி 3000 முதல் 2000 ஆண்டுகள் வரையிலும் தமிழகத்தில் வாழ்ந்தவர்கள் யார், அந்த ஆதி குடிகள், ஆதி தமிழ் குடிகள் யாரார்னு பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா இருளர் முதல்ல யார சொல்றாரு, இருளர். ரெண்டாவது யார் சொல்றாரு, குறும்பர். மூணாவது யார் சொல்றாரு, பறையர். 5000 இடத்திற்கு முன்பு இந்த தமிழ் நிலப்பரப்பிலே வாழ்ந்த ஆதி தமிழ் குடிகள் யாருன்னு அவர் சொல்றார் அப்படின்னா இருளர், குறும்பர், பறையர், வளையர், எயினர், ஒளியர், பளிஞ்சர், காடர், புலவர். என்ன சொல்றாரு, ஆதி குடிகள் யார் யாரை சொல்றாரு அப்படின்னு சொல்லி சொன்னா ஆண்டியப்பத்தை அவர் ஆதி குடிகளை யார சொல்றாருன்னா இருளர், குறும்பர், பறையர், வளையர், எயினர், ஒளிஞர், பளிஞ்சர், காடர், புலவர். தமிழ் குடிகள், இந்த தமிழ்நாட்டுடைய தொன்மையான குடிகள் இன்றிலிருந்து 5000 வருடத்திற்கு முன்பு யார் வாழ்ந்தார்கள் சொல்லி ஆண்டு அகமுடையார் வரலாறு எழுதின ஆண்டியப்பத்தை அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி சொன்னா கிமு பக்கம் 243 கடைசி பாராகிராஃப்ல என்ன சொல்றாருன்னா கிமு 3000 முதல் 2000 இன்றிலிருந்து 5000 வருடத்திற்கு முன்பு தமிழகத்தில் வாழ்ந்தவர்கள் யாருன்னு அவர் சொல்றாருன்னா தமிழகத்தில் வாழ்ந்த ஆதி குடிகள் யாருன்னு சொல்றாருன்னா இருளர், குறும்பர், பறையர். இருளர், குறளர், பறையர். அதே மாதிரி முருகன் என்ன சொல்கிறாருன்னா அண்ணா எங்கள் ஊரில் ஊர்காவல் தெய்வமே சின்ன கருப்பர் நொண்டிக்கா சாமி கோயில் பூசார், நாங்கள் தான் பறையர், நொண்டி சாமி அழைத்து கோயில் மாடு அழைக்கும் மஞ்சிரொட்டத்தலுக்கு போனால் தான் மாடை ஊற்றி விடுவார்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். எல்லா இடத்துலையும் அப்படி தான் இருக்குது. இன்று பல இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா மரவருக்கும் பறையருக்குமான உறவு நெருக்கமாக இருக்குது. கல்லருக்கும் பறையருக்குமான உறவு என்பது மிக மிக நெருக்கமாக இருக்குது. இதை உலகத்துக்கு நம்ம சொல்லணும், பறையரும் மரவரும் எதிரிகள் அல்ல, பறையரும் மரவரும் உறவுகள், பறையரும் மரவரும் ஓர்த்தாய் பிள்ளைகள், பறையரும் கல்லரும் ஓய்த்தார் பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லணும். இது எப்படா இமயவரம் சொல்கிறது, இமயவரம்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்குளத்தோர் சரித்திரத்தை வாங்கி படிங்க, நான் எழுதிய ஆதி தமிழர் வரலாறு புத்தகத்தை வாங்கி படியுங்கள். முக்குளத்தோர் சரித்திரத்தில் பக்கம் 243 என்ன சொல்கிறாங்கன்னா
ஆண்டியப்பத்தேவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி சொன்னா, கிமு 3000 முதல் 2000 ஆண்டுகள் வரை தமிழகத்தில் வாழ்ந்த தமிழ் குடி ஆதிக்குடிகள் இருளர், குறும்பர், பறையர், வளையர், எயினர், ஒளியர், பழிஞர், காடர், புலவர் ஆகியோர் ஆவார்கள். இதில் பார்த்தீங்கன்னா பறையரை தவிர அத்தனை பேருமே இன்றைக்கும் பழங்குடியின ஷெட்யூல்டு ட்ரைப் அப்படின்ற லிஸ்ட்டில் இருக்கிறாங்க. குறும்பர் இருளராகட்டும், குறும்பராகட்டும், வளையராகட்டும், மெயினராகட்டும், ஒளியராகட்டும், பழிஞ்சராகட்டும், காடராகட்டும் இன்றைக்கி ஷெட்யூல்டாக லிஸ்ட் ஆஃப் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸில் இருக்கிறான். பறையரை மட்டும் லிஸ்ட் ஆஃப் ஷெட்யூல்டு காஸ்ட்டுக்குள்ளே கொண்டு வந்து நம்முடைய இனத்தின் மாண்பு அளிப்பதற்கான வேலையை கடந்த கால வரலாறு செஞ்சுருக்கிறாங்க, அரசியல்வாதிகள் செஞ்சிருக்கிறாங்க. அதனுடைய கடமை என்னன்னா, பறையர் என்பவர்கள் ஒரு ஆதி தமிழ் குடி, பழங்குடி அப்படின்றத உலகிற்கு சொல்ல வேண்டிய கடமை படித்த கற்றறிந்த நம்மளுடைய அனைவருக்குமே இருக்குது. அதை யார் சொல்றாங்கன்னா, ஆண்டியப்ப தேவர் இன்றிலிருந்து 13 முன்னாடியே சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, 5000 இடத்திற்கு கிமு 5000 இன்றிலிருந்து 5000 இடத்திற்கு முன்பு தமிழ்நாட்டில் வாழ்ந்த ஆதி குடிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, இருளர், குறும்பர், பறையர், வளையர், எயினர், ஒளியர், பழிஞர், காடர், புலவர், அதற்கு பின்பு யாரா தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு அப்படின்னு சொல்லி சொன்னா, கொங்கர், கங்கர், உய்சாளர், துளுவர், முளவர், வடுகர். இவங்கெல்லாம் பின்னாடி வந்தவங்கன்னு சொல்லி சொல்றாங்க. வடுகர்கள் பின்னாடி வந்தவங்க தமிழ்நாட்டுக்கு, முளவர்கள் பின்னாடி வந்தவங்க, கொங்கர்கள் பின்னாடி வந்தவங்க, கங்கர்கள் பின்னாடி வந்தவங்க, உய்சாளர் பின்னாடி வந்தவங்க, துளுவர்கள் பின்னாடி வந்தவங்கன்னு சொல்லி சொல்றாரு. என்ன சொல்றாரு, ஆரம்பத்தில் இருந்தவங்க யாருன்னா, பறையர் என்ன, இருளர், குறும்பர், பறையர், வளையர், எயினர், ஒளிஞ்சர், பழிஞ்சர், காடர், இவங்கெல்லாம் தான் முன்னாடி வந்தவங்கன்னு சொல்லி சொல்லிடுறாரு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி பக்கம் 180 இந்த புத்தகத்தில் அதே மாதிரி என்ன சொல்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம மெயினர் வந்துக்கிட்டு அன்னைக்கு இருந்த தமிழ் குடின்னு நம்ம சொன்னோம். யார் சொன்னது, ஆண்டியப்பத்தேவர் சொல்லி சொன்னார். ஆண்டியப்பத்தேவர் என்ன சொன்னார்னா, எயினர்கள் அன்றைக்கு இருந்த தமிழ் குடிங்கன்னு சொல்லி ஆண்டியப்பத்தேவர் சொன்னதை நம்ம பார்த்தோம். இதை பற்றி நம்ம இவரே யார் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், நம்ம ஐயா கள்ளர் சரித்திரத்தை எழுதி நம்ம வெங்கடசாமி நாடார் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொல்லி சொன்னால், குறிஞ்சி நல மக்கள் குறவர் வேட்டுவர் அப்படின்றாரு. என்ன சொல்கிறாரு, குறிஞ்சி நல மக்கள் குறவர் வேட்டுவர்னு சொல்லி சொல்கிறாரு. முல்லை நில மக்கள் ஆயர் இடையர்னு சொல்லி சொல்கிறாரு. பாளை நிலத்தவர் எயினர் மறவர்னு சொல்லி சொல்றாரு. பாளை நிலத்தில் வாழ்ந்தவர்கள் எயினர் மறவர்னு சொல்லி சொல்றாரு. பாளை நிலத்தில் வாழ்ந்தவர்கள் எயினர் மறவர். ஆதி குடின் சார் யாரு சொன்னாரு, நம்ம இது யார் சொல்றது அப்படின்னு சொல்லி சொன்னா, வேங்கடசாமி நாட்டார். அகமுடியார் வரலா என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி சொன்னா, நீங்க அப்படின்னா பாளை நிலத்தில் ஆதியில் வாழ்ந்தவர்கள் எயினர் மறைவர் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதே நம்ம அகமுடியார் வரலாறு எழுதினவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி சொன்னா, நம்முடைய ஐயா ஆண்டியப்பத்தேவர் என்ன சொல்கிறாருன்னா, கிமு 3000 முதல் 2000 ஆண்டுகள் வரையிலும் தமிழகத்தில் குடியவர்கள் ஆதி குடிகள் இருளர், குறும்பர், பறையர், வளையர், எயினர், ஒளிஞ்சர், பழிஞ்சர், காடர், புலவர் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அது நீங்கள் எயினர் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், 5000 வருஷத்துக்கு முன்னாடியே நாமளும் மரவரும் தான் இங்கே வாழ்ந்திருக்கோம், நாமளும் கல்லரும் தான் இங்கே வாழ்ந்திருக்கிறோம். நாம எயினரின் வழிவந்தவர்கள் தான் யாருன்னு சொல்லி சொல்கிறாங்கன்னா, கல்லரை சொல்லி சொல்கிறாங்க. எயினரின் வழிவந்தவர்கள் தான் கள்ளர்கள், எயினரின் வழிவந்தவர்கள் தான் மறவர்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, எப்பராயுமே ரொம்ப, அப்போ நீங்கள் அப்போ ஒரு டைமில் வந்து வாழ்ந்தவர்களான்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், இதை பற்றி இந்த காஸ்ட் அண்ட் ட்ரைப்ஸ் ஆஃப் சதன் இந்தியான்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் வெளியிடுறாங்க, ஒரு மிகப்பெரிய ஆய்வு செய்து. 1891 வருஷம் ஆய்வு நடக்குது. அந்த ஆய்வில் என்ன சொல்கிறாங்கன்னா, எயினரின் வழிவந்தவர்களே பறையர்கள்னு சொல்லி சொல்கிறாங்க. எயினரின் வழிவந்தவர்கள் இவங்க யார் சொல்கிறாங்கன்னா, கள்ளர் மறவர் சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எயினரின் வழிவந்தவர்களை பறையர்னு சொல்லி சொன்னாங்க. ஆக பறையரும் கல்லரும் மறவரும் தமிழ்நாட்டிலே வந்த ஆதி தமிழ் குடிகள் உறவாக வாழ்ந்திருக்கின்றார்கள் அப்படின்றத முக்குளத்தூர் சரித்திரத்தில் நிறைய விஷயம் நிறைய இடங்களில் சொல்லியிருக்கிறாங்க. அதில் ஒரு சில இடங்கள் தான் அவங்க நான் சொல்கிறேன். மீதி விஷயங்களை படம் நான் எழுதிய ஆதி தமிழர் புத்தகத்தில் தெல்ல தெளிவாக நான் விளக்கியிருக்கின்றேன். தயவுசெய்து ஆதி தமிழர் புத்தகத்தை வாங்கி படியுங்கள். வாய்ப்பு முக்குளத்து காவியா பதிப்பகம் வெளியிட்டிருக்கின்ற இந்த முக்குளத்தூர் சரித்திரத்தை தயவுசெய்து வாங்கி படியுங்கள். நான் எழுதியிருக்கின்ற ஆதி தமிழர் புத்தகத்தை வாங்கி படியுங்கள். பறையருக்கும் கல்லருக்கும், பறையருக்கும் மறவருக்கும், பறையருக்கும் அகமுடியருக்குமான உறவை மேம்படுத்த இந்த ஆவணங்களை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். ஆவணப்படுத்துவதை நம்முடைய மூதாதையர்கள் செய்ய தவறுதலுடைய விளைவுதான் உலகம் நம்முடைய கீழ்ச்சாய்னு சொல்லி சொல்லுது. ஆதி திராவிடன் என்ன சொல்லாதரா, ஆதி தமிழர்னு சொல்லி சொல்லா அப்படின்னு சொன்ன ஒரு புத்தகத்தை வெளியிட்டா அப்படின்னு சொல்லி சொன்னால், அதே நாலு பேர் விமர்சனம் பண்ணுறாங்க. எப்படி பறையற நீங்கள் ஆதி தமிழர்னு சொல்லி சொல்லுவீங்க, பறையறவர் என்ன சொல்கிறது, ஆதி தமிழர்னு சொல்லாமல் என்ன சொல்கிறது.
நம்முடைய நம்மளுடைய பிள்ளைகளுக்கு நம்ம இந்த 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 சவாலெல்லாம் விட்டு சொல்லாமல் பரையரே ஆதித்தமிழர் என்பதற்கு நிறுவுவதற்கான அந்த கடமை நம் முன்பாக இருக்கிறது. அதற்கான ஏகப்பட்ட ஆவணத்தை நான் அந்த ஆதித்தமிழர் புத்தகத்தில் சொல்லியிருக்கிறேன். ஆக தென் தமிழ்நாட்டில் இருக்கின்ற அந்த முக்குளத்தோரும் பரையறக்கமான உறவை பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் முக்குளத்தோர் சரத்திரம் சொல்லுது. இந்த புத்தகம் வந்து 13 வருஷம் ஆகிப்போச்சு. நான் எழுதியிருக்கின்ற ஆதித்தமிழர் புத்தகத்தில் விலாவரியாக சொல்கிறேன் நான். ஆகவே தோழர்களே, இன்று நான் இன்று மிக மிக அற்புதமாக நமக்கு வந்துக்கிட்டு நேரம் போணுச்சு. முக்குளத்தோர் சரத்திரத்தில் பறையருக்கும் கள்ளருக்கும் பறையருக்கும் மறவருக்கும் பறையருக்கும் அகமுடையோருக்குமான அந்த உறவு வந்து தெள்ள தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றத நான் இன்றைக்கி உங்கள் முன்னாடி நான் சொல்கிறேன். நான் மறுபடியும் சொல்கிறேன், நான் தெளிவாக கவனிச்சுங்க. இந்த முக்குளத்தோர் வரலாறு என்பது முக்குளத்தோர் சரித்திரம் என்கின்ற இந்த புத்தகத்தை காவியா பதிப்பகம் வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த காவியா பதிப்பகத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், 3 பேர் இந்த கள்ளர் சரித்திரத்தை நாமும் வேங்கடசாமி நாட்டார் என்பவர் எழுதியிருக்கிறாரு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், மறவர் சரித்திரத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், விஎஸ் குழந்தை வேலுசாமி, விஎஸ் ஆசீர்வாத உடைய தேவர்ன்றவங்க எழுதியிருக்காங்க. அகமுடையார் வரலாறு ஆண்டியப்ப தேவன் எழுதியிருக்காங்க. இந்த 3 பேர் எழுதினதையும் தொகுத்து காவியா பதிப்பகம் முக்குளத்தோடு சரித்திரம் சொல்லி வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த புத்தகத்தில் பக்கம் 243 என்ன சொல்றாங்கன்னா, கிபி 3000 முதல் 2000 ஆண்டுகள் வரை, கிமு 3000 முதல் 2000 ஆண்டுகள் வரையில் தமிழகத்தில் வாழ்ந்த ஆதி குடிகள் இருளர், குறும்பர், பறையர், மூன்றாவது பறையர், அடுத்து வளையர், அப்புறம் எயினர், உளிஞர், பழிஞர், காடர், புலவர் அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறாங்க, ஆண்டியப்ப தேவர் சொல்கிறார். என்ன சொல்கிறேன்னா, 5000 வருடத்துக்கு முன்பு இந்த தமிழ் நிலப்பரப்பில் வாழ்ந்த தமிழ் குடிகள் யாருன்னா, இருளர், குறும்பர், பழையர். பறையர் மூன்றாவது இடத்துல பறையர் வந்துடுறாங்க. ஆக பறையர் என்பவர்கள் ஆதி தமிழ் குடி அப்படின்னு சொல்லி ஆண்டியப்ப தேவர் எழுதியிருக்கின்ற இந்த முக்குளத்தோர் சரித்திரத்தில் ஆண்டியப்ப தேவர் எழுதியிருக்கின்ற அகமுடையோர் வரலாறுல சொல்லியிருக்கிறாங்க. தயவு செய்து அனைவருமே இந்த முக்குளத்தோர் சரித்திர புத்தகத்தை வாங்கி படியுங்கள். பறையருக்கும் மறவருக்குமான உறவு இந்த புத்தகத்தில் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. பறையர் வேறு, மறவர் வேறல்ல, பறையர் வேறு, கள்ளர் வேறல்ல, பறையர் வேறல்ல, அகமுடையார் வேறல்ல, இவர்கள் அனைவரையுமே ஓர்தாய் பிள்ளைகளாக வாழ்ந்த ஒரு காலம் இந்த தமிழ் நிலப்பரப்பில் இருக்குது. பறையர் என்பவர்கள் ஆதி தமிழர்கள், தமிழருடைய மூதாதையர், தன்னுடைய முப்பாட்டன்கள் யாருன்னா பறையர்கள் அப்படின்றது என்னுடைய ஆதி தமிழர் புத்தகத்தில் நிறுவியிருக்கிறேன் நான். நாளைக்கு இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், முக்குளத்தூர் தென் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய சாதியாக வழங்குகின்ற, ஆதிக்கு சக்தியாக வழங்குகின்ற கள்ளர் மறவர் அகமுடியாருக்கும் பறையருக்குமான உறவை நான் இன்னைக்கு வந்துட்டு முக்குளத்தூர் சத்திரம் மூலமாக உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் தோழர்களே. இந்த முதல் நாள் நம்ம எந்த புத்தகத்தை பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால், நான் இடைவிரும்பத்திற்கு முன்பு சொல்கின்றேன். முதல் நாள் பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்தில் சாதி உருவாக்கத்தை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். இரண்டாவது நாள் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி அதோடு சேர்ந்து 7 தலைமுறை புத்தகத்தையும் புறநானூரையும் நான் நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். இரண்டாவது நாள் வந்து தென்னிந்தியாவை பற்றி வெளிநாட்டோடைய பயண குறிப்புகளை நாம் டிஸ்கஸ் பண்ணணும். மூன்றாவது நாள் பார்த்திங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா முக்குளத்தோர் சரித்திரத்தை இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இந்த 3 இடத்துலையும் பார்த்திங்க அப்படின்னா பறையர் என்பவர்கள் தொன்மையான குடி அப்படின்றதுக்கான ஆதாரத்தை உங்கள் அன்பு நான் காட்டியிருக்கின்றேன். நாளைக்கு வட தமிழ்நாட்டிலே கோலோச்சு கொண்டிருக்கின்றோம் நாங்கள் ஆண்ட பரம்பரை என சொல்லுகின்ற வன்னியருக்கும் பறையருக்குமான அந்த உறவு, வன்னியருக்கும் பறையருக்குமான அந்த வேறுபாடுகளை பற்றி நாம் பேச இருக்கின்றோம். எதன் மூலம் பேச இருக்கிறோம்னா, வன்னியர்களுடைய வரலாறு என்பது வன்னியர் மாட்சி, வன்னியர் என இந்த 2 புத்தகத்தில் தான் இந்த வரலாறு சொல்லியிருக்கிறாங்க. இந்த வரலாறு நீங்கள் பார்த்தீங்க இந்த வன்னியர் மாட்சி புத்தகத்தை பற்றி ஐயா மருத்துவர் தமிழ் குடிவாதாங்கி டாக்டர் ராமதாஸ் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொல்லி சொன்னால், முதல் பக்கத்திலே அதை எழுதியிருக்கிறாங்க. என்ன எழுதியிருக்காங்கன்னா, மருத்துவர் ராமதாஸ் அதில் எழுதி கொடுத்துருக்காங்க. அந்த வன்னியர் மாட்சியில் என்ன சொல்லியிருக்காருனா, கடந்த சென்ற 2002 ஆண்டில் இவ்வறிஞர் எழுதி வந்த வன்னியர் என்ற நூலை தற்செயலாக நான் காண நேர்ந்தது. அந்நூலை வாங்கி படித்த பிறகுதான் நம் வன்னியர் சமூகத்திற்கு 1200 ஆண்டுகால வரலாறு உள்ளது என்பதை நான் தெரிந்து கொண்டேன். யார் சொல்கிறாரு, ஐயா ராமதாஸ் சொல்கிறாரு. எதனால் சொல்கிறார், வன்னியர் மாட்சி புத்தகத்தில் என்ன சொல்கிறாருன்னா, வன்னியர் என்ற இந்த புத்தகத்தை வாங்கி படித்ததற்கு பின்புதான் வன்னியருடைய வரலாறை நான் தெரிந்து கொண்டேன். ஐயா ராமதாஸ் சொல்கிறாரு, இந்த வன்னியர் மாட்சியும் வன்னியர் என்கின்ற புத்தகத்தில் பறையருக்கும் வன்னியருக்குமான அந்த உறவை பற்றி என்ன சொல்கிறாங்க, வன்னியருடைய வரலாறு என்ன சொல்லுது, நடராஜநாசன் என்கின்ற முன்னாள் கல்வெட்டுத்துறை தலைவர் அவர்கள் எழுதியிருக்கிறார் இந்த வன்னியர் மாட்சி, வன்னியர் என்ன இந்த இந்த 2 புத்தகம். இந்த புத்தகத்தையும் நான் நம்முடைய ஆதித்தமிழர் புத்தகத்தில் இதில் இருக்க முக்கியமான பகுதிகளை பற்றி டிஸ்கஸ் பண்ணி ஆய்வு பண்ணி நான் எழுதியிருக்கிறனால வாய்ப்பு இருப்பவர்கள் பாருங்கள். நான் சொல்கிறேன், நாளைக்கு காலையில் 11 மணிக்கு நான் வரப்போகிறது பேச போகிறது வன்னியர் என்கின்ற இந்த புத்தகத்தை பற்றியும், வன்னியர் மாட்சி என சொல்லப்படுகின்ற இந்த புத்தகத்தையும் பற்றி பேச போகிறேன் நான். வன்னியர் என்பது ஐயா நடராஜநாசன் ஆய்வு பண்ணி எழுதின புத்தகம், வன்னியர் மாட்சி நடராஜநாசன் ஆய்வு பண்ணி எழுதின புத்தகம். இந்த 2 புத்தகம் தான் இந்த உலகத்திலே வன்னியருடைய வரலாறை பேசுகின்றது. வட தமிழ்நாட்டிலே இருக்கின்ற தங்களை தற்போது சத்திரியன சொல்லிக் கொள்ளுகின்ற அந்த நாங்கள் ஆண்ட பரம்பரைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற அந்த வன்னியர்களை பற்றி
வரலாறு என்ன சொல்லுது, அவர்களுடைய வரலாறு என்ன சொல்லுது, இதில் பறையரை பற்றி ஏதேனும் இருக்குதா அப்படின்னு நான் ஆய்வு பண்ணி என்னுடைய ஆதி தமிழர் புத்தகத்தில் அதை பற்றி நான் சொல்லியிருக்கிறேன். நாளை காலை உங்களுடன் தொடர்பு கோருகின்றேன். எதை பற்றி பேசுறதுன்னா, வன்னியர் வன்னியர் மாட்சின்ற இந்த புத்தகத்திற்கும் நான் எழுதியிருக்கின்ற ஆதி தமிழர் புத்தகத்தை பற்றியும் பேசுவதற்கு நாளை நான் நேரலையில் வருகின்றேன். தோழர்களே, இன்று என்னோடு இணைந்திருந்த அத்தனை பேருக்கும் நன்றி. தயவு செய்து பார்த்து விட்டு அமை நீங்கள் வெறுமனே லைக் கொடுக்குறதோ கமெண்ட்ஸ் கொடுக்குறதோ விட ஷேர் பண்ணுங்கள். தயவு செய்து ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் பண்ணுறதுக்கு ஷேர் பண்ண மக்கள்கிட்ட நிறையா பேர்கிட்ட இது போய் சேரும். இது போய் மக்கள்கிட்ட போய் சேர்ந்தால் தான் நம்ம மீது திணிக்கப்பட்ட இந்த இழிவானது நீக்கப்படும். என்னடா இழிவுன்னு சொல்கிறேன்னா, ஆமாம் ஒன்று அதுதான். யதார்த்தத்தில் மிகப்பெரிய பேரிடமாக வாழ்ந்த உலகத்திற்கே உணவு கொடுத்த பறையர் தமிழ் குடியானது, பறையர் பெருங்குடியானது இன்று கீழ் சாதின்னு பார்க்கப்படுது. பறையர் என்பது சாதி அல்ல, பறையர் என்பது பழம்பெரும் குடி. இந்த பறையரில் பல தொழில் செய்தவர்கள் இருக்கிறாங்க அப்படின்றத அப்புறம் ஆதி தமிழர்கள் நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறேன். பறையர்கள் ஏன் சமூகத்தில் வீழ்த்தப்பட்டார்கள், பறையர்கள் ஏன் கீழ்சாதி என சொல்லப்பட்டார்கள் அப்படின்றதுக்கான விவரம் புறம் நான் எழுதியிருக்கின்ற ஆதி தமிழர் புத்தகத்தில் நான் சொல்லியிருக்கிறேன். நான் ஆதி தமிழர் புத்தகத்தை வாங்கி படியுங்கள். இன்னும் பல விஷயங்கள் அந்த புத்தகத்தில் நான் சொல்லியிருக்கிறேன். உங்களுக்குள் அந்த ஆயிரம் நான் எழுதிய ஆதி தமிழர் புத்தகத்தில் பல கேள்விகள் உருவாகும். அந்த கேள்விகளுக்கான விடை தேடி உலகிற்கு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா, எதிர்காலம் பறையர் என்பவர்களே தமிழ் குடியுடைய ஆதிக்குடி அப்படின்றது இந்த எதிர்காலம் இந்த உலகம் ஒத்துக்கும். நம்ம யாருமே வேற்றுமையாக பார்க்க மாட்டாங்க. இன்றைக்கி எப்படி கல்லர் மரவர் ரகமுடியாருக்கும் நமக்குமான உறவை சொல்லணும், அப்படி நாளைக்கு வன்னியருக்கும் நமக்குமான அந்த உறவை பற்றி நம்ம பேச போகிறோம். நம்ம அதே மாதிரி இந்த நேரத்தில் நான் தெளிவாக சொல்கிறேன்னா, இந்த சத்திரியர் என்பவர்கள் போர்க்குடி, சத்திரியர் என்பவர்கள் மன்னர்கள் கிடையாது அப்படின்னு நான் சொல்லலை. யார் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், பாருங்கள் இந்த தென்னிந்தியாவை பற்றி வெளிநாட்டினுடைய பயண குறிப்புகளில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், கிபி 850 வந்து பார்த்திங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், இதுக்கப்புறம் நம்ம வெளி உலகத்துக்கு சொல்லும் போது தான் சத்திரியன் ஆண்டபுரம் அவனுடைய நிலையை மாற்றிக்குவான். சத்திரியன்றது பார்த்திங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் மூன்றாம் நிலையில் தான் வச்சுருக்கிறாங்க. யாரு இப்னு குர்தா தேப் அப்படின்ற ஒரு கரிஞ்சர் வந்துக்கிட்டு சத்திரியர் என்பவர்களே மூன்றாவது நிலையில் தான் வந்துக்கிட்டு அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. முதல் நிலையில் அரசலும், இரண்டாவது நிலையில் பார்ப்பனர்களும், மூன்றாம் நிலையில் தான் போர் வீரர்களாகிய சத்திரியன் சொல்லி சொன்னால் ஆண்டவன் கிடையாது, ஆண்ட பரம்பரை கிடையாது. சத்திரியன் சொல்லி சொன்னால் போர் தொழிலை செய்தவர்கள். எங்கேருந்து போர் தொழில் செய்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், உழவு குடியாக இருந்து போர் தொழிலாக மாறினாங்க. இதை போகிறான் பார்த்திங்க அப்படின்னா, கங்கையிலிருந்து வால்காவிலிருந்து கங்கை வரை என்கின்ற அந்த புத்தகத்தில் தெளிவாக சொல்கிறது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புத்தகத்தை நான் வருகின்றேன் தோழர்களே. இன்று நான் பார்த்தது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், முக்குளத்தூர் சரத்திரத்தை பற்றி நம்ம பார்த்தோம்னா, கல்லர் மரவராக முடியாரோடைய வரலாறுகளும் நம்ம அதில் என்ன சொல்லியிருக்காங்கிற விஷயத்தை பார்த்தோம். தயவு செய்து வாங்கி பிடிங்கள். கல்லர் மரவராக முடியாரை வாங்கி பிடிங்கள். இன்று இருக்கின்ற சாதி சிக்கலுக்களுக்கான தீர்வுங்கிறது நமக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வருது. ஸோ நாளைக்கு நாம் வந்துக்கிட்டு பேச இருப்பது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், வன்னியர் மாட்சி மற்றும் வன்னியர். இந்த நேரத்தில் நான் ஒரு விஷயத்தை நான் சொல்லி விடைபெற விரும்புகின்றேன். இந்த நேர்நிலைக்கு காரணம் யார்? நீங்கள் அண்ணா ஐயா MMC சாகர் சொல்கிறார், குட்டுன்னு சொல்ல நன்றி. தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கண்ணே. நீங்கள் தயவு செஞ்சு நீங்கள் ஷேர் பண்ணுறது தான் வெற்றியாக இருக்க முடியும். இந்த நேர்நிலைக்கு காரணம் நீங்கள் பார்த்துக்க அப்படின்னு சொல்லி சொன்னால், தமிழ் இளங்கோன்னு சொல்லிட்டு ஒரு தம்பி ஒரு சகோதரன் வந்துக்கிட்டு முகநூலில் இருப்பார். நீங்கள் அவர் வன்னியூர் சமுதாயத்தை சேர்ந்தவர். கடந்த ஒரு 10 வருடத்திற்கு முன்பு முகநூல்லாம் அப்போ நான் இல்லை, சேலத்தில் ஒரு போராட்டம் நடந்துச்சு. மங்கம்மான்னு சொல்லி ஒருத்தர் செத்துட்டாங்க. அதற்கான அந்த போராட்ட காலத்தில் இருக்கும் போது தமிழியாட சொன்னார், முகநூலை பயன்படுத்துங்கள், சமூக ஊடகங்களை பயன்படுத்துங்கள், நீங்கள் சமூக ஊடகங்கள்லாம் பயன்படுத்துவது குறைவாக இருக்குதுன்னு சொல்லி அன்றைக்கி அவர் தமிழ் இளங்கோன்னு சொல்லிட்டு தற்போது முதல்வர் நக்கீரன் ரிப்போர்ட்டராக இருந்தார். தற்போது ஜூனியர் விகடன்லையோ ஆனந்த விகடன்லையோ எங்கேயோ விகடன் குரூப்பில் இருக்கிறாரு, ஒரு ரிப்போர்ட்டராக இருக்கிறாரு. அவர் தான் என்னை வந்துக்கிட்டு சமூக ஊடகங்களை பயன்படுத்த சொன்னார். இன்றைக்கு சமூக ஊடகம் எனக்கு மிக மிக உறுதுணையாக இருக்குது, பக்கத்துணையாக இருக்குது. அந்த தமிழ் வந்துக்கிட்டு 4 முன்னாடியே புத்தகங்களுடைய அறிமுகத்தை பற்றி பேச ஆரம்பித்தார். அதற்கு பின்பு தான் எனக்கு இந்த யோசனையே வந்துச்சு. இப்போ நீங்கள் கேட்கலாம், கொரோனா உலகமே அழிஞ்சுக்கிட்டு இருக்கு, இந்த டைமில் போய் சாதியை பற்றி பேசலாமான்னு சொல்லி கேட்கலாம். கொரோனா இந்த உலகம் தப்பிக்கும், இந்த கொள்ளை நோய்கள் இந்த உலகத்திற்கு புதிதல்ல. இந்த உலகத்தில் மிக மிக கொடூரமான விஷயம் சாதி தானே ஒழிய கொள்ளை நோய்கள் கிடையாது. கொள்ளை நோய்களுக்கு நமக்கு மருந்து இருக்கிறது. சாதிக்கான மருந்து என்பது, சாதிக்கான தீர்வு என்பது ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்கின்ற புரிதல் தான் சாதிக்கான தீர்வே ஒழிய வேறு மருந்தே சாதி கிடையாது. ஆக சாதிக்கான தீர்வை நம்ம குடிக்கும், சாதி ஒழிக்கணும். முதல்ல சாதியை பற்றி புரிஞ்சுக்கிட்டால் மட்டும் தான் சாதி ஒழிக்க முடியும், அதற்கு வேறு வழியே கிடையாது. கொள்ளை நோய்கள் இந்த பூமியில் பல கொள்ளை நோய்கள் வந்து போயிருக்குது. ஆனாலும் மக்கள் தப்பி படிச்சு தான் இன்றைக்கு வரைக்கும் சாதி அழிக்க முடியல. சாதி அழிக்கணும்னா நான் பிறந்ததாக கருது நான் சொல்லுகின்ற உலகத்தில் சொல்லுகின்ற பறையர் சாதிக்கின்றிருக்கின்ற இழிவை போக்குவதுதான் என்னுடைய தலையாய கடமை. நான் பெற்ற கல்வி என் சமுதாயத்திற்கு பயன்படவில்லை என்றால் என்னை நானே சுட்டுக்கொண்டு செத்து விடுவேன் என்று சொன்ன
அந்த அவர்களுடைய வழியில் வந்தவன்தான் நான் பெற்ற கல்வியை நான் பிறந்த பறையினத்தின் மேன்மைக்காக உழைப்பேன் நான் என்பதை இந்த நேரத்தில் சொல்லி நாளைக்கு நம்ம வன்னியருக்கும் பறையருக்குமான உறவை பற்றி நம்ம பேச போகிறோம். நம்ம இப்போ நீங்கள் கேட்கலாம், ஏங்க கல்லரும் மரவரும் மகமுடியோரும் பறையரும் இந்த அளவுக்கு ஒற்றுமையாக இருக்காங்க, அப்போ நான் ஆவணம்லாம் இருக்குது, அப்புறம் ஏங்க இன்றைக்கி எதிரி மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், அரசியல்வாதிகள் தங்களுடைய சுயலாபத்திற்காக பிரித்து வச்சுருக்கிறாங்க. ஆக மக்களிடம் நம்ம கொண்டு போய் சேர்த்தணும், ஒவ்வொரு கிராமத்துக்கும் போய் சேர்த்தணும். நீ நானும் வேறு இல்லைடா, நீ நானும் ஒன்றா இருந்த காலம் ஒரு காலம் இருக்கடா, நீ நானும் உறவுடா, நீ நானும் ஒரே தமிழ் குடியை சேர்ந்தவர்கள்டா அப்படின்றத போய் சொல்லணும். அதற்கு ஆதாரமாக நம்ம என்ன சொல்லணும்னா, இதை பறையிற யாரும் சொல்லடா, முக்குளத்தோர் சரித்திரத்தை எழுதிய முன்னுடைய முன்னோர்கள், முக்குளத்தை சேர்ந்த உன்னுடைய முன்னோர்கள் சொல்கிறாங்க நீ நானும் உறவுன்னு சொல்லியிருக்காங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லா மறவர்கிட்ட நம்ம போய் சொல்லணும், அகமுடியவர்கிட்ட சொல்லணும், கல்லர்கிட்ட சொல்லணும், அந்த சமுதாயத்தை சேர்ந்த தலைவர்களிடம் இந்த புத்தகத்தை முக்குளத்தோர் சரித்திரத்தை போய் கொடுக்கட்டா கொடுத்த அண்ணே நீ நானும் ஒன்றுனே வெவ்வேறு அழகு கிடையாதுண்ணே அப்படின்றத நம்ம சொன்னோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் நமக்குள் இருக்கின்ற வேற்றுமை முடியும், சாதியை நம்மால் ஒழிக்க முடியும். அதற்கு முன்பு பறையர் என்பவர்கள் இறுதியாக ஒரு சொல்லி விடைபெற விரும்புகின்றேன். பறையர் என்பவர்கள் பெரும் குடிகள், பறையர் என்பவர்கள் பேரினம், புறநானூற்றிலே பாடப்பட்ட புகழை கொண்டவர்கள், பாணன் பறையன் துளியன் கடம்பனின் நான்கல்லது வேறு இல்லைன்னு சொல்லி மிகச்சிறந்த குடியாக போற்றப்பட்ட பறையர் குடியை பிறந்ததை நான் மிக மிக பெருமையாக கருதுகின்றேன். இன்காலத்தில் பறையர் மீது திணிக்கப்பட்டிருக்கும் இந்த இழுவையெல்லாம் துடைத்திருந்த தீர்வன் என்று சொல்லி என்னுடைய எனக்கு இந்த மக்களுக்கான பணியை செய்வதற்கான அந்த மிகப்பெரிய ஒரு என்ன எப்படி என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னால், ரோல் மாடல், ஒரு மிகப்பெரிய உந்து சக்தி, மிகப்பெரிய ஊக்க சக்தியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னால் என்னுடைய தலைவர் மேதக தலைவர் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள். அவருடைய காலத்திலே இந்த பிரச்சனைகள் அத்தனையுமே தீர்க்க முடியும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. தொடர்களே நாளை இணைந்திருங்கள் என்னோடு, நாளை நாம் பேச இருக்கின்றது பார்த்திங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் மறுபடியும் சொல்கிறேன், இன்று நாம் பேச இறுதியாக நான் சொல்லி முடிக்கிறேன். இன்று நாம் பேசுனது நேற்று முதல் நாள் பேசுனது நம்ம பார்த்திங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், தமிழகத்தில் சாதி உருவாக்கம் சமூக மாற்றம், தமிழகத்தில் எப்படி சாதி உருவாச்சுன்ற புத்தகத்தை நிபுரு கராசிமா என்கின்ற ஜப்பான் நாட்டு பேரறிஞர் எழுதின புத்தகத்தை நேற்று நம்ம முதல் நாள் பேசணும். அதோடு சேர்ந்து ஏழு தலைமுறைகள் என்கின்ற புத்தகத்தை பற்றி பேசணும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா புறநானூரை பற்றி நம்ம பேசணும். தற்போது நேற்று பார்த்திங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் தென்னிந்தியாவை பற்றிய வெளிநாட்டவருடைய பயண குறிப்புகளை பற்றி பேசியிருக்கோம். நாம இன்று நம்ம பார்த்திங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் முக்குளத்தோர் சரித்திரத்தை பற்றி பார்த்து பேசியிருக்கிறோம். நாளைக்கு நாம் பேசியிருப்பது வன்னியர் வன்னியர் மாட்சி பற்றி நாம் நாளைக்கு பேசியிருக்குமோ. சரியாக 11 மணிக்கு என்னோட நிரலில் இணைந்திருங்கள். தயவு செஞ்சு இதை பார்க்குற அத்தனை பேருமே ஷேர் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். எல்லாரிடமும் இந்த விஷயங்கள் போய் சேரணும். வாய்ப்பிருப்பவர்கள் ஆதித்தமிழர் புத்தகத்தை வாங்கி படியுங்கள். அமேசானிலே வெளிவந்திருக்கின்றது, ஃப்ளிப்கார்ட்டில் இன்னும் 2-1 நாட்களில் வெளிவர இருக்கின்றது. சென்னையில் இருக்கின்ற பெரிய பெரிய புத்தக நிலையங்களான ஹிக்கின் பாதாம்ஸ், டிஸ்கவரி புக்ஸ் பேலஸ் போன்ற புத்தக நிலையங்களே நம்முடைய ஆதித்தமிழர் புத்தகம் இன்னும் 1-2 நாட்களில் கிடைக்க இருக்கின்றது. இன்டர்நேஷ்னல் லெவலில் நம்முடைய புத்தகத்தை கொண்டு சேர்ப்பதற்கான கையெழுத்தாகி இருக்கின்றது. அனைத்து நாடுகளிலுமே கிடைப்பதற்கு இன்னும் 30 நாள் ஒரு 10-20 நாட்கள் அனைத்து நாடுகளிலுமே நம்முடைய புத்தகம் கிடைக்கும்னு சொல்லி இன்று இணைந்திருந்த அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகின்றேன். தோழர்களே நன்றி.